லூக்கா நற்செய்தி 17 அதிகாரம். இயேசுவின் அறிவுரைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாப சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு இந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திரு தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வெறுண்டு நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டு மந்தையை மேய்த்திவிட்டு வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். 10 தொழுநோயாளர்கள் நோய் நீக்கப்பெறுதல். இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதியில் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுடன் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரு ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேரில் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணுமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். இறையாட்சி வருதல். இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுடன் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சிக்கு கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மாண்டவனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம், இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மாண்டமகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மாண்டமகனுடைய காலத்தில் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்து வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அடித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மாண்டமகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லூத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்,
மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கு நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவரிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் வந்து கூடும் என்றார்.